ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சூர்யா பேசுகிறேன். நேற்று போட்ட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு எதிர்பாராத அளவில் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அவன் வந்து எல்லாருமே தலைவா வெயிட்டிங்கில் இருக்கேன், வீடியோவை அனுப்புங்க செகண்ட் பார்ட் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உண்மையிலே உங்களோட வெயிட்டிங்கை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் எப்படி பாண்டிச்சேரி போனேன், அங்கே என்னெல்லாம் நடந்ததுன்ற ஒரு சின்ன ஷார்ட் இப்போ பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி போகிறதுக்கு 10-15 செக் போஸ்ட், அதாவது போலீஸ் செக் போஸ்ட்டெல்லாம் தாண்டி எப்படியோ அங்கே போயிட்டோம், ரீச் ஆகிட்டோம். ஸோ போனவுடனே ஒரு நல்ல கவனிச்சுக்கிட்டாங்க பசங்க. ஸோ அவங்களும் வந்து என்ன மாதிரி ஒரு யூடியூபர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவரும் வந்து என்ன மாதிரியே கோஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ஸ்டார்டிங் போயிட்டு பார்த்தேன். பட் வந்து இவங்களுக்குள்ள என்னென்ன திறமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வெளிக்கொண்டர்லாம் நினைக்கும் போது தான் அந்த பையனுக்கு பாடுறதுல அவ்வளோ ஒரு திறமை இருந்தது. ஸோ அதில் அம்மா பாட்டு பாடி என்னையே வந்து உருக வச்ச ஒரு நிமிஷத்தை நீங்களும் வாட்ச் பண்ணுங்க. தொப்புள் கோடி சொந்தம் தந்தே தொட்டில் கட்டி ஆராட்டி, புல்கோடி சொந்தம் தந்தே தொட்டில் கட்டி ஆராட்டி, மோத மோர மொத்தம் தந்தே மூச்சு காத்த பங்கு போட்டே, மோத மோர மொத்தம் தந்தே மூச்சு காத்த பங்கு போட்டே, மாறிலையும் தோலுலையும் நான் ஊரங்க யானை கட்டி, காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேர்வ நித்தம் சொட்டி, பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரே, நீதான்னு சொல்லி தெரியணுமா, ஓ அம்மா ஓ கோடி சாமி உனக்கே நீதாகும். உண்மையிலே பிரமிச்சு போயிருப்பீங்க என்ன மாதிரி. பட் வந்து உண்மையிலே வந்து எல்லாருக்குமே திறமைகள், தனித்திறமைகள் எல்லாமே இருக்கும். பட் வந்து அதை என்கரேஜ் பண்ணுறது தான் ஆள் இருக்கவே மாட்டாங்க. ஸோ அதே போல தான் அவங்கள வந்து வீடியோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே போயிட்டு பார்க்கும்போது தான் உண்மையிலே அவனோட திறமை என்ன அப்படின்னு வெளியே தெரிஞ்சுது. உண்மையிலே அவனை பார்க்கும்போது என்ன பார்க்குற மாதிரி தான் இருந்தான். ஏன்னா நாங்களும் வந்து இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒருத்தர் கூட என்கரேஜ் பண்ணுறதுக்கும் அவன் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. அப்புறம் வந்து சரி வந்து என்னை பார்க்கணுன்றதுக்காக மட்டும்தான் கூப்பிட்டாங்க சார். பட் இருந்தாலும் நானாக வந்து ஒரு வீடியோ உங்கள் கூட நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். மெயினாக உங்ககிட்ட நான் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, என்னை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் கொடுங்க. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து அந்த இடத்துக்கும் போயிட்டோம். அண்ட் வந்து எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சாகணும். இல்லை உண்மையிலே அந்த இடத்துல ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வைப்ஸ் இருக்கிறது அப்படின்ட்டு உண்மையாக ஒருத்தர் உணர்ந்தார். அவர் தான் வந்து அவரோட கேமராமேன், அதாவது அந்த இவரோட கேமராமேன். ஆனால் வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் வீடியோக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா, உண்மையிலே அண்ணா நாங்கள் வந்து உங்களை முழுசாக நம்புகிறோம், எனக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கண்ணு முன்னாடி காமிங்க அப்படின்னு சொன்னார். அதுவும் இல்லாமல் என்னை உணர வைங்க அப்படின்னு சொன்னார். கிட்டத்தட்ட நான் அந்த பிளட் கடைசியாக விட்டுருப்பேன் பிளட்டு. ஸோ அந்த பிளட்டு விட்டுட்டு ஒரு 3 செகண்ட்ஸில் காற்று அங்கே அடிச்சது பாருங்க, வேற லெவலில் இருந்தது. ஸோ உண்மையிலே அவர் அவரோட புல்லரிச்சு கையை கடகடன்னு ஆட ஆரம்பிச்சிருச்சு. அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கை நீங்கள் இப்போ பார்த்துட்டு வாங்க. ஹா கைஸ், இப்போது கடைசியாக அவர் தங்கின ரூம் கிட்டே இருக்கும். அந்த ரூம்க்கு எதிர்த்து அப்போ தான் அவரோட டெட் பாடி போச்ச இடமும் இருக்குது. அதுவும் இல்லாமல் மெயினான விஷயம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கோணம் போட்டு அதுக்கு 3 மூலையிலையுமே வந்து முட்டையை வச்சு முட்டையோட மேல் ஓட்டை மட்டும் உடச்சி விட்டுருவோம். அண்ட் சென்டரில் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருவோம். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுற நானே இவர். ஸோ எங்கள் ரெண்டு பேரோட ஒரு ஒரு சுட்டு ரத்தத்தை விட போகிறோம். மொத்தமாகவே எங்கள் 4 பேர் தான் இருக்கும். ஸோ என்னோடய கேமராமேன் எங்கள் அண்ணன், இவரோட கேமராமேன் இவரோட அண்ணன், அவ்வளோ தான், வேறு யாருமே இல்லைங்க. இருந்தாலுமே அவர் அண்ணன்
கதவு இப்படான்னு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே ஏதோ உதிர வேற லெவலில் ஹாண்டட் ஃபீல் இருக்குன்னு இப்போவே எங்களுக்கும் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. ஓகே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்கள் பண்ணுறதுலாம் பார்க்கறதுனால எனக்கு லைட்டாக வரமா இருக்கு. சரி ஒரு பிரச்சனை காத்தடி ஆரம்பிச்சிச்சு. இல்லை இவ்வளோ நேரம் சைலண்டான்ட்டு ஓகே சென்ட்ரல் வச்சிருக்கேன். முட்டையை உடைக்காத. ஏய் முட்டை உடைக்கூடாதா? நீ எலுமிச்சை பழத்தை மட்டும் குண்டு வீசிக்கூட, முட்டை உடைக்கூடாது. முட்டை உடைக்கூடாது அப்படியே வைங்க. ஓகே இல்லை இல்லை முட்டை உடைக்கூடாது, எலுமிச்சை பழத்துலாம் கொடுத்தோம். ஓகே இப்போ ஒரு சைடு பிளேட் வேணும், வேணா போய்ட்டு வந்துடுங்க. ஓகே அப்படியே அந்த எலுமிச்சை பழத்தை நல்லா வச்சிருக்கேன். சூரிய கீழே ஏதோ சத்தம் கேட்குது. கீழே யாரும் நடக்கிறாங்க. மூணு கேண்டில் கொளுத்தி வச்சுட்டு நம்ம இங்கே அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குமா இல்லையான்றதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? இருக்குது உடம்பு நம்ம வேர்த்துச்சு லைட்டாக இருக்கு. சீக்கிரமாக கேமரா வச்சுட்டு கீழே போயிடணும்னு நினைக்கிறேன். காஞ்சனா படத்தில் மாதிரி வரப்போகுது. லைட்டாக பண்ணிக்கோ. ஓகே இப்போ இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ என்கிட்ட இருக்க எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிவிட்டு யாராவது இருக்காங்களான்னு பேச போகிறேன், கேட்க போகிறோம். ஓகே எனக்கு தெரிஞ்சவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. கை வச்சிருக்கேன். இங்க யாராவது இருக்கீங்களா? உங்கள் கையில் நாங்கள் பேசலாமா?
சூர்யா அவன் பின்னாடி யாரும் உட்கார மாதிரி இருக்குது. அமைதியாரு அமைதியாரு அமைதியாரு, நீ கேமரா மாட்டாடு. நீங்க எங்க தான் இருக்கீங்களா? ஓ ப்ரோ, நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப நிறைய தெரியுது. பயப்படாத, பயந்துட்டா வேலைக்கு ஆகாத. கையை மட்டும் எடுத்துடாத, பயந்தனாலே முடிஞ்சு. உங்ககிட்ட நான் பேசலாமா? ஸோ நீங்க எங்க கையில பேசுவீங்களா? நாங்க இங்க இருக்கிறதுனால எங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? அதாவது உங்க மூலமா எங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? எனக்கு தெரிஞ்ச அவங்க வராங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சீக்கிரமா இங்கிருந்து போயிடணும். ஓகே, கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறேன், முதல் வெளியில் போயிடலாம். ஓகே, அதுக்கு என்ன நடக்குது ஒரு 10 நிமிஷம் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஓகே, கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதிர எதிரில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணு, அவன் எதிரில் ஃபிக்ஸ் பண்ணுறான். ஸோ ரெண்டு கேமராவையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் இருக்கிறதும் இதுவும் ஓகே. ஸோ ஸோ அடுத்த ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோரிங் பண்ணும்போது உண்மையிலே எனக்கு பயம் அதிகமாகிருச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் அதே இடத்துல கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டு 2 மினிட்ஸில் அங்கே என்ன நடந்ததுன்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கணும்.
பரவாயில்ல, ரொம்ப அதிகமாக பேசிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் இதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்னலாம் நடந்திருக்கு கட் பண்ணாத ஒவ்வொரு வீடியோஸுமே நீங்கள் பாருங்கள். அதுக்குள்ளே அந்த பையனோட சேனல் நேம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 AM. அதாவது இப்போதைக்கு சர்ச் பண்ணிங்கன்னா வராது, ஏன்னா ஒரு 2-3 times வந்து நேமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் வந்து அதனால் வந்து அவங்களுக்கு இன்னும் ரெக்கவர் ஆகலை. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 days தான் வச்சுருப்பேன் அந்த லிங்க்கை, அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுறோம், ஏன்னா வச்சுருந்தா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, வீடியோவில் சந்திக்கலாம். சரியா, எனக்கு தெரிஞ்சு ஓவரா ரிஸ்க் எடுக்கிறான்னு தோணுது. மணி சவுண்ட் பக்கத்துல வர ஆரம்பிச்சிச்சு. கிட்ட வருதுடா, நாலு பேர் இருந்தால ஓரளவுக்கு தைரியமா இருக்க. சீக்கிரம் லைட் ஏறிட்டுண்டா தம்பி, லைட் ஏறிட்டோம். சூர்யா ஏத்தவே இருக்கா, கடைசி கொஸ்டின் மட்டும் கேட்டு போயிடலாம். ப்ரோ ஆட்டோமேட்டிக் ஏறி ப்ரோ. ஏய் வரை ப்ரோ, ஒன்னரை இரு. எனக்கு தெரிஞ்சு கிளம்பிடலாம். ஓகே. ஏய் ஆஃப் பண்ண, ஆஃப் பண்ண, ஆஃப் பண்ண, ஆஃப் பண்ணுடா. ஆஃப் பண்ணு ப்ரோ, கிளம்பலாம் வா, பொறுமையா வா. ஏய் வா 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 வாடா, வெளியே கேமரா ஷூட் பண்ணலாம். வெளியே வெளியே. ஓகே ஓகே ஓகே, நாலு பேர், மூணு பேர் வாங்கலாம். ஏய் அதெல்லாம் அங்கேயே இருக்கட்டும், எதுவும் தெரியல. பேக் எடு, பேக் எடு, பேக் எடு. சூர்யா சூர்யா எடு, விளையாடு, விளையாட்டு விஷயம் இல்லை, வா. எதுவும் தூக்கி போடாத, கழிச்சு விட்டோம் தம்பி, கிளம்பிடலாம்பா. எடுத்துட்டியா, கழிச்சுட்டோம், கழிச்சிட்டியா. போ 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 போ, மூணு பேர் ஃபஸ்ட்டு கிளம்பி. ஓகே கிளம்பு கிளம்பு கிளம்பு, மீதெல்லாம் இருக்கட்டும், ஏன் உடைக்காத. சரி ஓகே, நீ கிளம்பு, இடத்த திரும்பிலாம் பார்க்காத, மூணு பேர் கிளம்பு. ரெக்கார்டிங் லேட்டண்டா இருக்கு. ஏய் சூர்யா, சரி போ, பார்த்து போ, பார்த்து போ, பார்த்து போ தம்பி, பார்த்து லைட்டு லைட்டு லைட் ஆன் பண்ணிக்க. ஏய் சூர்யா பார்த்து தம்பிங்க, போடா 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 போடா, பொறுமையாக போடா, பதறாமல் போ, போ 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 போ. சூர்யா ஏன்னா தெரியுதா பாரு, தக்காளி போ 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 போ. இப்போதைக்கு அந்த மரம்லாம் பார்த்துல, பத்திரமா வாங்க. ஏய் பார்த்து வாங்க, பார்த்து வாங்க, ரெக்கார்டிங் ஆன்லேயே தான் இருக்கு, எதுனா எதுல தெரியுதா பாரு.
வீட்டை குட்டி பார்த்துவா. அமைதி அமைதி. ஓகே ஓகே பார்த்துவா. தம்பியில் கொஞ்ச நேரம் பயப்படாதீங்க. எனக்கே லைட்டாக பயமாக இருக்கு. ஏய் எதுவும் மிஸ் பண்ணிட்டு வரல சூர்யா? பார்த்து போ, யாரும் திரும்பி பார்க்காதீங்க. கடைங்களே தான் வருது. இல்லை இல்லை இருக்கட்டும். இன்னொரு ஆள் எங்கப்பா, தம்பி பார்த்து வா. இல்லைங்க வழி தானே. பொறுமை 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 பொறுமை, அதெல்லாம் பார்க்கறது திரும்பிலாம் பார்க்காத. ஓ இன்னொரு ஆள் எங்கப்பா, கூடே வரா தம்பி. ஓகே காய்ஸ், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அது உள்ளார போய் நாங்கள் ரொம்ப நேரம் எக்ஸ்ப்ளோரிங் பண்ணி பார்த்தோம். சொன்ன மாதிரி நாங்கள் கேமரா அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் மேலே போயிட்டோம். நாங்கள் ரிட்டர்ன் வரப்போ ஒரு மிழு கூட எரியல. அது எரியாத செகண்ட் எங்களுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் உள்ளே போய் ரிட்டர்ன் பேசலான்னு நினச்ச அந்த செகண்ட், ஒரு செகண்ட் எல்லாரையும் அந்த அது இன்னும் போகல. அந்த ஒரு செகண்டில் எங்களை உள்ளே இருக்கவே உள்ள. நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். எவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டு இந்த கேண்டில் ஆட்டோமேட்டிக்காக சடனாக ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆன இந்த அடுத்த செகண்டு அது சடனாக எரிஞ்சிச்சு. அது அதை நினச்சாதான் எனக்கு இன்னமும் உடம்புல சிலுக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே இருந்து அந்த முட்டை தன்னால் யாருமே கை வைக்காமல் மனுஷத்தம் வருதுன்னா ரொம்ப நேரமாக கேட்டுகிட்டே இருக்கு. ஸோ அதனால் நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். அந்த பில்டிங்க்கு வெளியில் வந்துட்டோம். கைஸ், நான் கடைசியாக பண்ண ஹாரரான அண்ட் பயங்கரமான ஒரு வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே இது தான். ஏன்னா நான் இதில் ஓப்பனாகவே பேசுகிறேனே, ஸ்டார்டிங் போனேன் போயிட்டு எந்த விதமான எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இவர் என்ன சொன்னார்னா, உண்மையாகவே எனக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். ஸோ அதனால் வந்து நான் அந்த மாதிரி ரத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும், நிறைய ஒரு திங்ஸ் தேவை அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டார். ஆனால் அந்த இடத்துல ரத்தமும் விட்டுட்டோம். விட்ட செகண்டில் நடந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட நான் ரத்தத்தையும் விட்டுட்டேன், இவரும் விட்டுட்டார். ஸோ ரெண்டு பேருமே ஒன்றா தானே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆனால் பட் ஸ்டார்டிங்கான எனக்கு பயத்தை உண்டு பண்ண ஒரு விஷயமே என்னென்னா, அந்த என்னடா திரும்பாரா திரும்பாரா, எலுமிச்சம்பழம் சூடாக இருந்தது, அதுக்கேற்ற மாதிரி சமத்திரில்லிங்கு. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்காகவே நான் வந்து இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனேன். அதில் நடந்த விஷயத்த நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உண்மையிலே நாங்கள் வந்து மூணு முக்கோணம் இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த எலுமிச்சம்பழத்தை கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு போனேன். ஆனால் வந்து பார்க்கும்போது அந்த பொசிஷன் மேலே இருக்குது, அதாவது அந்த குண்டூசி மேல் பக்கமாக பார்த்துருக்கு. எல்லாத்தையுமே பார்த்தோன்னே எங்கள் அண்ணன் ரொம்பவே பயப்பட ஆரம்பித்தான். அண்ட் வந்து நிறைய பயங்கரமான விஷயம். ஸோ அடுத்து நான் இங்கேருந்து கிளம்பலாமா இல்லை வந்து அவங்கக்கிட்ட வந்து நான் இங்கே இருக்கிறது ஆபத்தானு கேட்கலான்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி மணி சத்தம் நாலஞ்சு டைமுக்கு மேலே அமைதியாக இருங்கன்னு சொல்லியே கேட்டேன். செம்ம த்ரில்லிங் வீடியோ. ஸோ நான் இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல எந்த இடம் ஹாரராக இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியாகணும். ஸோ இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயம் வந்து கட்டாகி வந்திருந்தால் வந்து முழுசான ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது தம்பி வீராவோட சேனல். ஸோ அந்த சேனலோட நேமை நான் சொல்லிடுறேன், கோஸ்ட் ஹண்டர்ஸ். கைஸ் உண்மையிலே வரும்போது உண்மையிலே எல்லா இடத்துலையுமே சொல்கிற மாதிரி தான், இங்கே இருந்த எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸும் ரொம்பவே பயமுறுத்துகிற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஐட்டு மட்டும்தான் எரிஞ்சிட்ருக்கு. அவரோட ஃபோன் ஃபுல் பேட்டரி டவுன், அண்ட் வந்து என்னோடய கேமரா சுத்தமாகவே டவுன். எங்கள் அண்ணன் ரொம்ப அலற ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி தம்பியோட சேனல் கோஸ்ட் ஹண்டர்ஸ். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.